Congratulations, India Glitz, for being the first Tamil channel for crossing 3 million. Wishing you a lot more followers. Please like, share and subscribe. சீசன் 1-2 அப்புறமா இப்போ பிக் பாஸ் சீசன் 3 வர ஜூன்ல ஸ்டார்ட் ஆக போதில்ல. ஜூன் செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பிக் பாஸ் 3 வேர்ல்ட் கப்னால ஜூன் 23 புஷ் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டோம். கண்டெஸ்டன்ஸா சாந்தினி, ஜாங்கிரி, மதுமிதா, லைலா, 90ml ஸ்ரீ கோபிகா எல்லாம் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தம் 15 கண்டெஸ்டன்ஸ் இருக்க போறாங்கல்ல. 15 கண்டெஸ்டன்ஸ்ல இந்த வாட்டி LGBTQ இருந்தும் ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்க போறாங்களாம். ஆல்ரெடி ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மற்ற லாங்குவேஜஸ்ல LGBTQ கம்யூனிட்டியை சேர்ந்த கண்டெஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ் சீசன் 3ல இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்றாங்களாம். இன்ஃபேக்ட் கமல் சார் தான் அதை சஜஸ்ட் பண்ணிருக்காரா. அப்படி பார்த்தா யார் பயங்கர பாப்புலரா இருக்காங்க? நம்ம சிங்கிங் ஸ்டார் சாக்ஷி. அவங்க போக நிறைய வாய்ப்பு இருக்கா? இல்லப்பா, அவங்க போகலன்னு அவங்க சோஷியல் மீடியாலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தர்மதுரை படத்துல நடிச்சாங்களே ஜீவாக்கா, அவங்க போக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஆல்ரெடி விஜய் டிவில ஒரு கேம் ஷோல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. ஸோ மேபி அவங்க போகலாம். அப்படி இல்லைனா அருவி படத்தோட அஞ்சலி, ஈவன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்ட்ரஸ் கல்கியை கூட அப்ரோச் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டோம். நம்ம கெஸ் பண்ண இவங்கள யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்களா, இல்ல வேற யாராவது வர போறாங்களாங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பட் ஆல்ரெடி பவர் ஸ்டார் MS பாஸ்கர் சாரோட பேரெல்லாம் அடிபடுதுல. லாஸ்ட் டைம் கேட்கும் போதே பவர் ஸ்டார் போக போறதா சொன்னாரு, ஆனா போகல. இந்த வாட்டியும் கால் பண்ணி கேட்கும் போது என்ன இது வரைக்கும் யாரும் அப்ரோச் பண்ணலமா, பட் கேட்டாங்கன்னா இவர் கண்டிப்பா போக போறாரா. அதே MS பாஸ்கர் சார் கிட்ட கேட்கும் போது, நான் மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன்னா முதலால என்ன அடிச்சு துரத்துறதே கமல் அண்ணாவா தான் இருக்கும். இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வெளியே வச்சுட்டு உனக்கு உள்ள என்ன வேலைன்னு கேட்பாரு. சோ நான் போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அண்ட் பிரேம்ஜியோட நேமையும் பல பேர் சஜஸ்ட் பண்றாங்கல்ல. அவர்கிட்ட கேட்கும் போது சீசன் 1-2 என்ன அப்ரோச் பண்ணாங்க, ஆனா அப்பவே நான் முடியாதுன்னு சொன்னங்காட்டி இந்த சீசன் 3 என்ன கூப்பிடல. அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல நம்மளால எல்லாம் உள்ள போய் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரக்ஷிதாவும் நோ டார்லிங், ஐ எம் நாட் கோயிங்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாருதான் அந்த 15 கண்டெஸ்டன்ட் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இந்த சம்மருக்கு தமிழ் மூவிஸ விட ஆடியன்ஸ்க்கு மத்தியில ஹாலிவுட் மூவிஸ் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்குதா சொல்லணும். பிளஸ் வசூலியும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. சூடுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜம்போ படம் ரிலீஸ் ஆச்சு. சம்மர் ஹாலிடேஸ்க்கு குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இப்ப வரைக்கும் தியேட்டர்ல ஒரு தனி கெத்த காமிச்சிட்டு இருக்குதா சொல்லணும். தமிழ்நாட்டுல மட்டும் இந்த படம் 60 கோடி கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதை தொடர்ந்து வெக்கேஷன் முடிகிற டைம்ல சூட குறைக்கிற மாதிரி அலாவுதீன் மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க. அலாவுதீன் கதை ஒன்னும் புதுசு இல்ல. சின்ன வயசுல இருந்த ஸ்டோரி புக்ஸ், கார்ட்டூன்ஸ்ல பாத்துருப்போம். ஏன், நம்ம கமல் ரஜினி நடிச்ச அலாவுதீனும் அற்புத விளக்கும் படமும் இப்ப வரைக்கும் மறக்க முடியாத ஒண்ணு. இப்ப இந்த கதைய ஹாலிவுட்ல பெரிய ப்ரொடக்ஷனான டிஸ்னிலேண்ட் படமா எடுத்திருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட ஒரு ஃப்ரெஷ் லுக்ஸ் பிளஸ் சாங்ஸ், மேஜிக், காமெடின்னு ஒரு நல்ல வரவேற்பை வாங்கி. இந்த படத்துல பூதமா பாப்புலர் ஹாலிவுட் ஆக்டர் ஆன வில் ஸ்மித் நடிச்சிருக்காரு. கமிங் 24th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியால தமிழ், தெலுங்கு, ஹிந்தில டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. பிளஸ் 3D இந்த மூவியை நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கிளிப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் நத்திங், அவரை கலாய்க்கிறதுக்கோ அப்படிலாம் எதுவும் பண்ணது கிடையாது. பொங்கி வந்தாங்க பாரு, எனக்கு கொலை மிரட்டெல்லாம் வந்துச்சு. நீங்க கடைசியா சொல்லுங்களேன், கிளாமர்னு இதுதான் அப்படின்ட்டு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? எந்த பெரிய ஹீரோ படத்துல அது இருக்கு? உங்களால இயல்பா பார்க்க முடியாத ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேன்னு சொல்றேன். அது அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நான் நினைக்கல. ஐ எம் ஜஸ்ட் சேவிங் மை டிக்னிட்டி.